கடவுளை மூணு விதமாக பிரிச்சுட்டாங்க. ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். ஆக்கும் கடவுள் அப்படின்னா அதுக்கு பிரம்மா, காக்கும் கடவுள் அப்படின்னா மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் அப்படின்னா சிவம். சிவம் அழிக்கும் கடவுள்னு வச்சவங்க தான் தப்பு பண்ணிட்டான். எப்போவுமே சிவம் யாரையுமே அழிச்சதே கிடையாது. ஏன்னா சிவம்னா உலகம்னு அர்த்தம். இது புரியாம நம்ம கடவுள் போய் நம்மளை அழிக்குமா? நம்ம நல்லா வாழணும்னு அது விரும்புது. நம்ம நல்லா வாழணும்னு அதுக்கிட்ட நம்ம கேட்குறோம், வழிபடுறோம், நம்மளை அழிக்குமா? நம்மளுடைய அழிவுக்கு அடிப்படை நாமே. எல்லா பொருளுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண ஏவாரும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தி நிலையாய் தோன்றும் சுடரோனே, உன்னாமுலையின் துணைவோனே. ஒளிர்விடும் என் தேசனே குளிர் மலை தன் வாசனே, எழில் மிகு என் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே. எங்க அப்பன் அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் மேலானவன். நம்ம சிவாயங்கிற அந்த மந்திரத்துலையும் சிவாயனமங்கிற அந்த மந்திரத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. எல்லாம் அவரை நினைச்சு பாட்டு பாடுறாங்க ஆடுறாங்க, எனக்கு அதுவுமே தெரியல. அப்பா அப்படின்னு கூப்பிட மட்டும்தான் தெரியுது. அது ஏன் தப்பா? கிடையாது. அவர் நம்ம உணர்ந்துக்கல அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நான் என்ன காரணம் சொல்ல, எனக்கு சொல்லவும் தெரியாது. அதுதான் உண்மையான நிலை.